வணக்க நண்பர்களே, ஈழ தமிழர்களுக்கான விடிவு கிடைக்க போகிறது, 60 ஆண்டு கால போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்க போகிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அங்கே ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் ஊடாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினர் கூட தங்களுடைய கோரிக்கைகளை பலதை முன்வைத்து அங்கே ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதன் ஊடாக இந்த வரப்போகின்ற 2023 ஆம் ஆண்டு மாசி மாதம் 4ஆம் தேதி முன்பாக தமிழர்களுக்கான தீர்வை ரணில் விக்ரமசிங்கே பெற்றுத்தரப்போகின்றார் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது. நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள். அதில் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அனைவரும் ஊடகத்தில் வந்து நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டு தமிழர்களுக்கான தீர்வு என்று அவர்கள் பேசுகிறீர்கள் என்கின்ற விடயத்தை வைக்கின்ற வழியில் அவர்கள் கூறுகின்ற விடயம், 13ஆம் திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதன் ஊடாக எங்களுடைய அங்கே இருக்கின்ற காணிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது, அதன் விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும், காணிகளை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும், மற்றும் ஏனைய விடயங்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்ட போராளிகள், இவ்வாறான பல விடயங்களுக்கான தீர்வுகள் தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கையாக அடுக்கி வண்ணம் வருகிறார்கள். இங்கே ஈழத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்தில் பயணிக்கின்ற நண்பர்கள், நீங்கள் கேள்விகளை முன்வைக்கின்ற வேளையில் தயவு செய்து ஒரே ஒரு கேள்வியை முதலில் முன்வையுங்கள். 13ஆம் திருத்த சட்டம் இலங்கையில் அமலில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நீங்கள் நேரடியாக அதற்கான பதிலை கேட்க வேண்டும். நான் சொல்கின்றபடியும் 13ஆம் திருத்த சட்டம் இலங்கையில் அமலில் இருக்கின்ற சட்டம், ஆனால் அங்கே இருக்கின்ற முக்கிய விடயங்கள் அங்கே அகற்றப்பட்டு அது ஒரு செயலிழந்த 13ஆம் திருத்த சட்டமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் அனைத்தையும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் குறிப்பிடப்படுகின்ற மிக முக்கிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம். இந்த காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம் எங்கள் கையில் வருமாக இருந்தால் நீங்கள் அடுக்கி கொண்டு போகின்ற ஏனைய கேள்விகள், கோரிக்கைகள் என்று இருக்கிறது அல்லவா? அதாவது இராணுவம் எமது மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும், இராணுவத்தினர் எங்களிடம் இருந்து கைப்பற்றிய அந்த நிலங்களை மீண்டும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இவ்வாறான ஏனைய விடயங்கள் எல்லாம் நீங்கள் அடுக்கி கொண்டு போகிறீர்கள். அந்த பட்டியல் தேவையில்லை. காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம் எங்கள் கையில் வருமாக இருந்தால் அனைத்துக்குமான விடை அங்கே இருக்கிறது. ஆனால் இதை எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பகிரங்கமாக கூறவில்லை. அது மட்டுமல்லாமல் அங்கே ஐயா சம்பந்தர் அவர்கள் எப்பொழுதுமே நிலத்தை பார்த்து கொண்டுதான் பேசுவார். அவர் கூட வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு பேசியிருக்கின்றார். நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி கூட உண்மையில் எழுந்து கொண்டிருந்தது. அவர் மீண்டும் உயிரோடு இருக்கிறார் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் ஈழத்தினுடைய அரசியல் அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விடயம். அங்கே தமிழ்நாட்டில் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கருணாநிதி அவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களை ஆண்டு கொண்டிருந்தாரோ, அதே போல இங்கே தமிழர்களின் துயரமாக ஐயா சம்பந்தர் அவர்கள் அவருடைய இயலாமையில் கூட தமிழர்களுக்கான விடிவை பெற்றுத்தருவேன் என்ற ஒரு கோரிக்கையோடு இப்பொழுதும் அவர் பயணித்து கொண்டிருப்பது பெருமையாக இருக்கிறது என்று சொல்லத்தான் எனக்கும் ஆசை. ஆனால் அவ்வாறு சொல்ல முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அவ்வாறாக இளமையாக இயங்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது இனத்துக்கு அவசியம் என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எப்பொழுதுமே நாங்கள் ஓய்வு பெறுகின்ற வயதை அண்மித்ததும் நாங்கள் எங்களுடைய பொறுப்புகள் அனைத்தையும் இளையவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் அமைதியாக ஓய்வு பெற்றுக் கொள்வதுதான் அழகாக இருப்பதுதான் தமிழர்களினுடைய நீண்டகால பாரம்பரியமாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாகத்தான் நான் உணர்கிறேன் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எனவே அந்த வகையில் வருகின்ற வழியில் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று சந்தித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே நல்ல ஒரு முடிவை தரப்போகிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் கூட அங்கே சென்று சந்தித்திருப்பதாகவும், அவரும் இதே கோரிக்கைகளை ஒத்திணங்கித்தான் அங்கே கேட்பதாகவும் நான் அறிந்து கொண்டேன். ஏற்கனவே விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த முதலமைச்சர் பதவி என்பதும் அங்கே இருக்கின்ற மாகாண சபை அமைப்புகள் என்பதும் வந்து ஏற்கனவே 13ஆம் திருத்த சட்டத்தின் ஊடாகத்தான் அந்த திட்டமே இயங்குகிறது. ஆகவே நீங்கள் மீண்டும் வந்து 13ஆம் திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நீங்களே கூறுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு பாமரனின் கேள்வியாக, பாமரனின் ஒரு பேச்சாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து. அதே வழியில் மக்களும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் 13ஆம் திருத்த சட்டம் என்று சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இப்பொழுது அண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் தேர்தல் வர இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் வர இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்காக இவர்கள் மீண்டும் தங்களுடைய தாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு செய்வது போன்ற ஒரு விடயத்தை காட்டிக்கொள்வதற்கான செயற்பாடாக இந்த விடயத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ஒருவேளைகளில் ரணில் விக்ரமசிங்கே அவர் எப்பொழுதுமே நிறை தந்திர முடியவர் தான். ஆனால் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க போகிறார்
என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழர்களுக்கான தீர்வை தரப்போகிறாரா என்றால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஐயம்தான். ஆனால் இருந்தாலும் அவர் ஏதாவது தமிழ் மக்களுக்காக சில வேளைகளில் அவர் இவ்வாறு தாங்கள் வாக்களித்து இந்த பதவிக்கு வரவில்லை, எனவே சில வேளைகளில் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்து விட்டோம், ஏதாவது செய்துவிட்டு கெட்டவனாக இருந்தால் கூட பரவாயில்லை என்று சிந்தித்தால், ஏனென்றால் அவர்களுடைய சிங்கள மக்களுக்கு அவ்வாறு தான் அவர்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் தமிழர்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தமிழர்களுக்கு கொடுத்தால் நீங்கள் நல்ல தலைவர் இல்லை என்பது சிங்கள மக்களால் பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய இலக்கு ஆசை நிறைவேறிவிட்டது என்பது போலதான் என்னால் உணர முடிகிறது. சில வேளைகளில் மனம் திருந்தினால் நிச்சயமாக அவருக்கு இந்த பாதை நிச்சயம் அவர்களுக்கு தெரியும் என்பதும் என்னுடைய கருத்தாக இங்கே வைக்கின்றேன். அதே வேளையில் பார்த்துக்கிறேன் சொன்னால், தம்பி சாணக்கியன் அவர்கள் இப்பொழுது வந்து ஊடகம் ஒன்று சந்திப்பை ஏற்படுத்தி அதில் பேசியிருக்கின்றார் என்னவென்று சொன்னால், சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த எமது கஜேந்திரகுமார் அவர்களும் சரி அல்லது கஜேந்திரகுமார் செல்வராஜ் அவர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை, அவர்களை என்ன அமெரிக்க ஜனாதிபதி அழைத்து பேசுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ என்பது போல் நகைச்சுவையாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், சாணக்கியன் கேள்வி எழுப்புவதற்கு சாணக்கியன் ஒன்றும் ஒழுங்கான ஒரு அரசியல்வாதியாக என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் கடந்த காலத்தில் சிங்களவர்களுடைய கட்சிகளில் தான் பயணித்து வந்தவர், இப்பொழுது தமிழ் தேசியத்துக்கு வந்து நின்று கொண்டு தமிழ் தேசியத்தில் அவர்கள் தவறு சில சில தவறுகள் சில சில நல்ல விடயங்கள் தவறான விடயங்கள் இருந்தாலும் அவர்கள் கொள்கை கோட்பாட்டில் இன்று வரை ஒழுங்காக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் சைக்கிள் கட்சியாக என்னால் பார்க்கப்படுகிறது. அப்படியானவர்களை நீங்கள் இன்றைக்கு பாஞ்சு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு அவர்களை நீங்கள் விமர்சிப்பது உங்களுக்கு தேவையற்ற ஒரு கேள்வியாக தேவையற்ற விடயமாக என்னால் பார்க்க முடிகிறது. எனவே நான் இங்கே ஒரு விடயத்தை பொதுவாக சொல்ல வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாணக்கியன் அவர்களும் சரி புள்ளியானவர்களும் அங்கே பாராளுமன்றத்தில் வாக்குவாதம் நடைபெற்றது, இவர்களை அவர்கள் பயங்கரவாதி என்றெல்லாம் சிங்களவர்கள் எல்லாம் வசைபாடினார்கள், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. இங்கே ஒரு விடயத்தை அவதானித்துக் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் நீங்கள் உங்களுடைய அவர்கள் கடந்த காலத்தில் சாணக்கியனும் இங்கே இருக்கின்ற புள்ளியாளன் சொல்லப்படுகின்ற அவரும் இருவரும் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். அங்கே வந்து நின்று தேவையற்ற விதமாக அவருடைய குடும்ப பிரச்சனையும் அவருடைய காணி அபகரிப்பு பிரச்சனைகளையும் நீங்கள் அங்கே பேசி பாராளுமன்ற நேரத்தை செலவழித்தீர்களே தவிர தமிழர்களுக்கான தீர்வு என்ன கிடைத்தது என்றால் எதுவும் இல்லை. இங்கே ஒருவரை ஒருவர் வசைபாடி கொண்டிருந்தார்களே தவிர அங்கே தமிழர்களுக்காக எடுத்து வைக்க வேண்டிய தமிழர்களுக்கான தீர்வுகளை பற்றி பேச வேண்டிய நேரத்தை அங்கே இருவரும் சண்டை பிடித்து தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசியதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த விடயத்தை கூறுகிறேன் என்று சொன்னால், அங்கே ஈழத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஈழம் பெற்று தர முடியுமா என்றால் அவ்வாறு தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இலங்கை சட்டப்படிதான் நீங்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களிடம்தான் நீங்கள் கை நீட்டி சம்பளம் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் நமக்கு தெரியும். எனவேதான் சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் நீங்கள் அங்கே வந்து நின்று தமிழர்களை தமிழர்களை வசைபாடி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, புள்ளியான் என்பவர் தமிழினத்துக்கு துரோகத்தை செய்தவர் தான், அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை, அவர் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான், அதிலும் மாற்றுக்கத்து இல்லை. ஆனால் அங்கே எமது மக்களுக்கு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன செய்ய போகிறீர்கள், அங்கே நீங்கள் ஆரம்பத்தில் முதல் முதலாக வந்து அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு நெருப்பு போன்ற ஒரு பேச்சு பேசினீர்களே, அதற்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்களா, அதற்கான விடயங்களை மக்களுக்கு எடுத்து சென்று விட்டீர்களா, அதற்கான விடயங்களை அரசாங்கத்திடம் பெற்று மக்களுக்கு கொடுத்து மக்கள் செழிப்பாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்கு உங்களிடம் விடை இருக்கிறதா என்று சொன்னால் எதுவும் இல்லை. எனவேதான் சொல்கின்றேன், இந்த விடயம் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களை கஜேந்திரமா பொன்னம்பலமாக இருக்கட்டும் செல்வராசாவாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் சென்று பார்க்கவில்லை என்பது என்னுடைய பார்வையில் சற்று ஒரு தவறான விடயமாக நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர்கள் அழைத்து பேசுகிறார்கள், அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேசுகின்ற வேளையில் நீங்களும் அங்கே சென்று பங்களித்து உங்களுடைய கருத்துக்கள் இவர்கள் கூறிய விடயங்களை எங்களால் ஏற்க முடியாது என்பதை நீங்கள் பகிரங்கமாக ஊடகங்களை தெரிவித்தாலே நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இவ்வாறான அழைப்புகள் அவர்கள் விடுகின்ற வேளையில் நீங்கள் அங்கே நீங்கள் பகிர்ந்து அங்கே சென்று அந்த விடயங்களை கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் முன்வையுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சிறப்பு, இல்லை என்று சொன்னால் மக்களிடம் வந்து தெரிவித்து விட்டால் நீங்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இங்கே வைத்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் நீங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாம். இந்த கலந்துரையாடலில் வானத்தை பார்த்து ஒருவர் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருப்பார், அவர் தான் டக்ளஸ் சிவானந்தா. அவர் கூட வந்து சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 1987களிலே 13 திருத்த சட்டத்தை நாங்கள் இப்படித்தான் கேட்டோம் அப்படித்தான் கேட்டோம். அவருடைய பேச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விடயத்தை மீண்டும் இவர்கள் எல்லோரும் வந்து
இப்பொழுது கேட்கிறார்கள் என்பது போல் அவர் தன்னுடைய பாணியில் இந்த விடயங்களை பேசியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்தை மீண்டும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும், ஆமாம் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதை அவர் இப்பொழுது பேசியிருப்பதாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு ஒரு விடயத்தை அவதானித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே, 13 திருத்தச்சட்டம் என்பதை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு 13 திருத்தச்சட்டத்தோடு காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரத்தை எமது மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அது கிடைத்தால் மாத்திரம்தான் நீங்கள் சொல்லுகின்ற ஆரம்பப்படியாக அந்த 13 திருத்தச்சட்டம் இருக்குமே தவிர, வெறும் 13 திருத்தச்சட்டத்தை கொண்டு வந்து மாகாண சபை தேர்தலை வைத்துவிட்டு முதலமைச்சர் ஒருவரை இருத்திவிட்டால் அங்கு எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் ஐயா விக்னேசன் அவர்கள் கூறியிருப்பார், நான் என்னுடைய அலுவலகத்துக்கு கூட ஒரு நாட்காலியை என் அந்த பணத்திலிருந்து பெற்று நான் செலவழித்து அந்த நாட்காலியை வேண்ட முடியாத சூழ்நிலையைத்தான் நான் முதலமைச்சராக இருந்தேன் என்கிற விடயத்தை வேதனையாக கூறியிருப்பார். எனவே தான் நான் சொல்கின்றேன், மீண்டும் ஐயா அவர்கள் 13 திருத்தச்சட்டம் அமுல்படுத்த வேண்டும் என்கிற விடயத்தில் அவரும் ஒத்துழைந்து போவது ஆச்சரியமாக இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், 13 திருத்தச்சட்டம் என்பதை இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரத்தை தவிர்த்து எதுவும் உங்களுக்கான தீர்வாக இருக்க முடியாது. அந்த அதிகாரம் உங்கள் கையில் கிடைக்குமாக இருந்தால் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படலாம். எங்களுடைய மக்கள் அங்கே சிறையில் பாடுகின்ற நபர்களுக்கான விடுதலைகள் நிச்சயமாக உங்கள் கையிலேயே, உங்களுடைய முதலமைச்சர் கூட அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக உங்கள் கையில் உங்கள் தீர்ப்பானது வந்து அமையும். இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமனே பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே வருகின்ற இலங்கையினுடைய சுதந்திர தின விழா வரைக்கும் நாங்கள் காத்திருந்து பார்க்கலாம். இந்த முறை கூட கூறியிருக்கிறார்கள், தமிழ் தேசிய கீதம் பாடப்போகிறார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். எது எதுவாக இருந்தாலும் தமிழர்களின் உரிமைகள் நிச்சயமாக பெற்றெடுக்க வேண்டும், வென்றெடுக்க வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்று கூடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக ஒன்று கூடி பயணிக்க வேண்டும். இங்கே தமிழர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒருவரை ஒருவர் வசைப்பாடுவதை நிறுத்திவிட்டு சிங்கள அரசோடு மோதுகின்ற செயற்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை இங்கே நான் மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொண்டு நண்பர்களே, எப்பொழுதுமேதான் இளவு காத்த கிள்ளை போல்தான் எமது தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காத்திருப்பது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. காத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற மாசி மாதம் 4 எங்களுக்கான முடிவு என்னவாக இருக்கிறது என்பது தெரிந்துவிடும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் என திம்பிடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொணங்கும்.